Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு சாமி சொல்யூஷன் போ. இந்த வீடியோவில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகாது. ஸோ அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட், தென் அடுத்த பர்சனல் பெர்மிஷன், தென் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுனா ஆப்ஷன் கிடையாது. நம்ம வேணால் இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இது வேணால் நெக்ஸ்ட்டு வேணால் கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த மொபைல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஷூ ஆகிட்டு இருக்கு, ரிமூவ் ஆகலை. எகைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. எகைன் நான் வந்து அந்த ஆப்ஷன் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம். என்னுடைய சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர். க்ரோம் ப்ரௌசரை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு instagram.com வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் பண்ணிட்டு அந்த ப்ரௌசரில் சேம் அதே மாதிரி தான் அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னரில். தென் அடுத்து தான் வந்து இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷூ ஆகும். ஸோ இந்த மொபைல் நம்பரை வந்து இந்த காலத்தை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஷேவ்டு அப்படின்னு வரும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஷேவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நான் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இப்போது அந்த கார்னரில் இருக்க ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு தென் மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு எகெயின் அக்கௌண்ட் பர்சனல் பெர்மிஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி பார்த்தப்போ இருந்தது, இப்போ வந்து இல்லை. உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய் செக் பண்ணால் மட்டும்தான் மொபைல் நம்பரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால் வந்து அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ண முடியாது. சரி ஓகே, இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓரியன்டாக இருக்க வீடியோஸ் வந்து பார்த்து தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு ஸ்மால் ஐடியா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் கிரேட் டைம்.